சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் டெட் ஆசிரியர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறனர். எங்களுக்கு இன்னும் தீர்வு எட்டப்படல, குறைந்தபட்ச தீர்வு கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடக்கூடிய 39 தொகுதிகளிலும் முதல் முறையாக, வரலாற்றிலே முதன் முறையாக ஆசிரியர்களை, தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற திறன்மிகு ஆசிரியர்களை வேட்பாளராக நிறுத்தி களம் காண உள்ளோம். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், திமுக அரசால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் கைகோர்த்து திமுகவுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டுவோம், எங்களுக்கு உணர வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் செய்யறோம். ஏப்பா அப்படி என்னப்பா பண்றீங்க அப்படின்னு, நாங்களாம் அரசியல் குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையா பரிதிக்கு வாக்களித்தவர். நாங்களாம் அரசியல் குடும்பத்தில் பிறந்தவே ஆசிரியராக கூடாதா? அரசியல்வாதி வீட்டில் இருக்கிறவன் ஆசிரியராக கூடாதா? நாங்க எதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறோம்னா, என்னதான் பண்ணாலும் நீங்க மீதி இருக்கக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் நீங்கள் தான் ஆட்சி பண்ண போறீங்க. அப்ப நாடாளுமன்ற தீர்ப்புக்கு பிறகு, நாடாளுமன்ற தீர்ப்புக்கு பிறகு எஞ்சிய காலங்களை நீங்கள் நல்லாட்சியாக நடத்த வேண்டும். அப்பொழுதாவது உங்களுடைய ஆட்சியின் லட்சணம் புரியும் அப்படின்றத நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம். இந்த தேர்தல் வாக்குறுதியை பத்திலாம் எதுவுமே பேச்சுவார்த்தையின் போதோ அமைச்சரா யாராவது பேசினாங்களா? இந்த தேர்தல் வாக்குறுதி என்னதான் ஆச்சுன்னு சொல்றாங்க? ரொம்ப என்னமா அறிவறுப்பா இருக்க மாதிரி இருக்கு. 177, 111, 181, 211 வெறும் எண்ணாக இருக்கு. அதனாலதான் கோபித்துக் கொண்டு எண்ணாக இருப்பதெல்லாம் ஒன்னாக சேர்ந்து 111 ஒரு எண்ணை கொடுக்கலாம் தயாராக இருக்கோம்னா திமுகவுக்கு. போராட்டம் தானே எங்களுக்கு இதுவரைக்கும் நாடு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லணும் அப்படின்னு அரசுக்கு கெடு கொடுத்துட்டு போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெறுகிறோம். மற்ற மாநில நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து மிக தீவிரமாக இந்த போராட்டத்தை விட மிக தீவிரமாக போராட்டத்தை கையில் எடுப்போம். இளங்கோவன், மாநில ஒருங்கிணைப்பாளர், 2013 ஒருங்கிணைந்த நலச்சங்கம். டெட் ஆசிரியர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். தற்காலிகமாக தங்களது போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக கூறியிருக்கிறார்கள். அதேபோல தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு எதிராக தேர்தலில் ஆசிரியர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். டெட் தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் பணி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொடர் போராட்டத்தை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் மூவர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது. அதிலும் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் தற்பொழுது தற்காலிகமாக தங்களுடைய போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக கூறியிருக்கிறார்கள்.